சோல்ஜர்ஸ். தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு பெரிய பெரிய படங்களை எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு பெரிய கம்பெனி தான் நம்ம லைக்கா. அது என்ன நேரமோ என்ன சகுனமோ தெரியல, லைக்கா ப்ரொடக்ஷன் பண்ணுற படம் மட்டும் பட்டு 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 கீழே விழுந்துருது. அதுவும் சாதாரண படம் தான் பரவாயில்லைங்க, எல்லாம் ஹை பட்ஜெட் படம், அதுவும் ஆக்டரும் பெரிய ஆக்டருக்கு படம். எப்பயாவது ஒரு படம் தோத்தா பரவாயில்லைங்க, எப்பயுமே தோத்துக்கிட்டு தான் எப்படி தோத்துக்கிட்டே இருக்கீடா. இன்னமே லைக்கா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எழுந்துருவாங்க, அப்போ எழுந்துருவாங்க, இந்த படம் ஓடிடும், அந்த படம் ஓடுறது எதிர்பார்த்து எந்த படம் ஓடாமல் போயிடுச்சு இல்லையா. ஸோ எங்களோட ஃபால்லாம் என்ன, எங்கள் ரைஸ் என்னன்றதை பற்றி இதில் தெரியாமல் பார்க்கலாம். அதாவது ரைஸும் பார்க்கலாம் ஃபாலும் பார்க்கலாம். வா எனக்கு ரைஸ் பற்றி தெரியும். ரைட்டர் என்ன ரைஸியா? வா சதா சிக்கன் ரைஸ். ஜோக் ஜோக் இல்லை இல்லையா? ஓராஸ் ஓரா பேசாமல் இவ்வளோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கோலிவுட் கந்தசாமி. கடந்த சில வருஷமா பாலாகிற பெரிய பட்ஜெட் படங்கள் எல்லாமே லைக்கா ப்ரொடக்ஷன் படங்கள் தான். இந்த லிஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய பட்ஜெட் படங்கள் இருக்கிறது. எனக்கு என்ன டவுட்னா, பாலாகிற படமா பார்த்து நீங்க எடுக்கிறீங்களா? நீங்க எடுக்கிற படம்னா பாலா இதுதான். கேமிங் உலகத்துக்கு ஒரு யூபி சாப்ட்னா தமிழ் சினிமாவுக்கு இந்த லைக்கடா. யூபி சாப்ட் தனியா சொல்றேன், உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கு லைக்கா நிலைமை. இந்த லைக்கா பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையில் இது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோ ஊரில் இருக்க நலம் வீடு இதெல்லாம் வித்துட்டு படம் எடுக்க வந்த ஒரு ப்ரொடியூசர்னா இல்லை இல்லை நம்ம பாதி படம் போடுவோம் மேலே ஃபைனான்ஸோட காசு வாங்குவோம் அப்படின்னு எடுக்கிற ஆளும் கிடையாது. இவங்க மூணு மூணு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. சரியா சொன்னால் இவங்க வந்து ஒரு சிம் கார்டு கம்பெனி. எப்படி நம்ம ஊரில் வந்து ஏர்டெல் ஏர்செல் 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 மூட்டைங்களோ, ஏன் 20 வருஷமா கோமால இருந்தியா, ஜியோ விஐலாம் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி சிம் கார்டு கம்பெனி தான் வந்து இந்த லைக்கா கம்பெனி. ஸ்ரீலங்காவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது இந்த சிம் கார்டு கம்பெனி. என்ன இந்தியாவில் தான் இல்லை, அதுக்கு பதில் நான் சிம் கார்டுலாம் என்னடா பழைய எடுத்து சம்பாதிக்கிறோம்டா அப்படின்னு தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க. சே சொல்லலாம், இங்கே எடுத்த ஃபஸ்ட்டு படம் பெஸ்ட்டு படம் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து நம்ம தளபதியோட கத்தி. ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா பயங்கர இட்டு ஆக்சுவலாக முதன்முறை பாடுக்கும் போது இங்கே ஏகப்படவே எது தெரிவிச்சாங்க, இது ஸ்ரீலங்கன் கம்பெனி இது பாடக்கூடாது அப்படின்ட்டு ப்ரொடக்ட்லாம் பண்ணாங்க. அப்புறம் நம்ம சீமானெல்லாம் வந்து தம்பிக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் சப்போர்ட் பண்ணலாம் இப்போ பேசியிருப்பாங்க என் டைம். அப்படிதான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு படம் எடுத்தாங்க அந்த கத்தி படத்தை. கத்தி படம் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி படம் பயங்கர இட்டு பயங்கர துண்டு சம்பாதிச்சாங்க. சரியா சொன்னால் பயங்கர கலெக்ஷன், வெறும் 70 கோடி போட்டு 128 கோடி அழனாங்க அந்த டைம். பார்த்தாங்க என்னடா ஃபஸ்ட் படம் இட்டாயிருச்சு அடுத்து நம்ம மழை எடுப்போம் அப்படின்ட்டு தான் 2-3 படம் எடுத்தாங்க. அதில் சில படம் நல்லா ஓடல, சில படம் நக்கிட்டு போயிருச்சு. உதாரணத்துக்கு எனக்குன்னு ஒரு பேர் இருக்கு, எம்என் இப்படி வெல்லும் தியா. இந்த படம்லாம் வந்து பெருசாக போல ஆவரேஜ் படம் தான், தியா தான் வேறு லெவல். ஒரிஜினல் என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா கரு அப்படின்னு பேர் வச்சாங்க. அப்புறம் இது ரைட்ஸ் பிரச்சனை வந்து தியா அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க. இதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மிகப்பெரிய ஹிட்டானது கோலமாவ கோகிலா படம் தான். லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு வருமானம் கிடைச்சிது அவங்களுக்கு. என்ன இது லைக்கா பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கு சைடு காப்பா தான் வந்து சின்ன சின்ன படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. லைக்கா ப்ரொடக்ஷனோட முக்கியமான அவங்களோட கோல் என்ன, அவங்களோட பாலிசி என்ன, அவங்களோட ஐடியாலஜி என்ன அப்படின்னா பெரிய பெரிய ஹீரோங்களை வச்சு பெரிய படம் பண்றது, அதாவது பெரிய அமௌண்ட்டை போடுறது, அதை வந்து பெரிய படம் அல்றது, எந்த பெருசா காசல் இல்லாம் அப்படின்னு லைக்கா வந்து பிளான் போட்டாங்க. அதன் திட்டின்படி தான் அவங்க முத முதல்ல பாடகம் இருக்கும் போது நம்ம தளபதியை வச்சு கத்தி எடுத்தாங்க, கத்தி இட்டு அடுத்து யாரா பார்க்கலாம் போதுதான் ஏழுபதி சிங் அப்படின்ற மாதிரி மாட்டினாரு சங்கரு. 2014 கத்தி, 2015 2.0 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்திரன் இட்டு அதுக்கு செகண்ட் பிளே எடுத்தோம்னா கண்டிப்பாக இட்டு அதுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும், அதை வச்சு காசு அழிலாம் அப்படின்னு பிளான் போட்டு தான் 2.0 பிளான் போட்டாங்க. குறி வச்சா எற விழணும் அப்படின்ட்டு தான் வந்து படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா குறி வச்சா அரஸ்ட் ஆயிடணும் அப்படின்ட்டு படம் வந்து பல வருஷம் அரஸ்ட் ஆயிடுச்சு. என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேட்கறேன், எனக்கு தான் பீலிங்கி போடா. லைக்கா மொட்டை அடித்தவர்கள்ட்டே சொல்லாம போல, முதல் மொட்டை அடிச்சவரு நம்ம சங்கர், ரெண்டாவது மொட்டை அடிச்சவரு நம்ம மணிமாமா. மணிமாமாவா? ஆமா, அதான் எடுத்தாரு செக்கச்சை வந்த வாழும். அப்புறம் வந்து PS2 பாவண்டா சோனி, அவனே பேசுற போய் விற்க முடியாது கஷ்டப்பட்டு இருக்கா. நீ அவன் பேர்ல PS2 எடுத்து அதை பத்தி நஷ்டம் வாங்கிட்டியடா. ஹே வெயிட், ஆக்சுவலி இது சந்திரமுகி 2 எடுத்தது இவங்கதான். நான் சொன்ன தெரியுமா ரெண்டு பேருன்ட்டு, நான் சொல்ல வேண்டும் மூணாவது ஆள் அவருதான். கடைசியா வந்து சேர்ந்தாரு இல்ல நம்ம பி வாசு. ஆக்சுவலி நம்ம சங்கர் என்ன படம் பார்த்துருக்காருன்னா இந்திரன் 2 எடுக்கணும்னு பிளான போட்டு யாரா மாட்டுவார்னு இவர் தெரிஞ்சிருக்காரு. லைக்காவோட நினப்பு நமக்கு வந்து பெரிய டைரக்டர் மாட்டிக்கிட்டாரு, பெருசா சம்பாதிக்க போறோன்றது நினைச்சிட்டு இருக்காங்க. லூசு பைய, லூசு பைய. உண்மையிலேயே சங்கர் உங்ககிட்ட மாட்டல, நீங்க தான் சங்கர் கிட்ட மாட்டிருக்கீங்க. அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. தலைவனோட பல எக்ஸ்பிரிமெண்ட்களை லைக்கா வச்சு ட்ரை பண்ணிருக்காரு இந்த படத்துல. இவனா வந்து சாதா 2D கேமரா எடுக்க மாட்டாரம்மா, 3D கேமரா தான் வேணும்ட்டு 3D கேமரா செத்துருக்காங்க இந்த படத்தை இஷ்டத்துக்கு. ஒட்டகத்துப்பால தான் டீ குடிப்பாராமா, ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை ரெண்டாவது தடவை யூஸ் பண்ண மாட்டாராமா.
லைக்கோட மிகப்பெரிய ஃபாலோ காரணம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து நிஜமாவே ஒரு ஒரு கதை இருக்குதுப்பா, இந்த பாடம் வந்து ப்ரொடக்ஷன் படம் பண்ண போறோம், அந்த கதை கேட்டணும்ப்பா, கதை சொல்லுப்பா அப்படின்னு எழுப்பாங்களான்னு தெரியல. முன்னாடி நாலு இட்டு கொடுத்துருப்பேன் டாக்டரு, அவனுத்தையும் உள்ள போடு, நாலு பெரிய ஹீரோ பார்க்க தெரியுமா அவனுத்தையும் உள்ள போடு, கதை கேட்கறமோ கதை கேட்கலையோ நான் காசரி பாடுத்து கொடு அப்படின்ட்டு கண்மணி தரமா எடுத்து வைக்க போல. எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க, எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். சந்திரமுகிட்டுவும் பாடுகிறீங்க அந்த படத்துல ஒரிஜினல் பாக்க நினைச்சது சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டாரே கண்ணு போறாரு அப்படின்னா அங்கேயும் சுதாரிச்சிருக்க வேண்டாம் கண்டுதான சொல்றது. இது மட்டும் இல்லாம பி வாசம் டிராக்கா எடுத்து பாத்தீங்கன்னா, பி வாசனா பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிட நினைச்சிங்களா, சந்திரமுகி வச்சு ஆந்திரால ஒரு படம், கனடால ஒரு படம் எடுத்து விடுறாரு. ஆனா ஒவ்வொரு செட்லயும் ஒருத்த வச்சுட்டு இருப்பான் சந்திரமுகி. பாஸ் அப்ப எனக்கு ஒரே டவுட்டு பாஸ் கேட்டாரு, என்ன டவுட்டு பாஸ் இப்ப சந்திரமுகி யாரு வச்சிருக்கா ரொம்ப முக்கியம். 2.0 பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க, நடிச்சு கொடுத்தே பல வருஷம் ஆயிடுச்சு. இவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்றேன் விஎஃப்எக்ஸ் பண்றேன்ட்டு பல பல ஆண்டுகள் இழுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன், காலா வாடிக்க போறேன் அப்படின்ட்டு பல படங்கள் புக் பண்ணாரு, பல சேட்டைகள் பண்ணி வச்சிருந்தாரு. டைம் இதானா சார் உங்க டக்கு எந்திரன் ஃபர்ஸ்ட் படம் போது அந்த படத்துக்கு பயங்கர ஐப்பு பயங்கர இது இருந்துச்சு, ரஜினி படம் ஏகப்பட்ட கேப் இருந்துச்சு, கேப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது படம் வேற லெவலில் இருக்குன்னு ஐப்பு இருந்துச்சு. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா 10/11 அத்தோட இது ஒண்ணு அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சங்கர் 2.0 இருந்தா என்ன தர்பார்ல புடிச்சிடலான்ட்டு மறுபடியும் சூப்பர் ஸ்டாரை வச்சு ஒரு படம் எடுத்தாங்க தர்பார்ட்டு. மீண்டும் மீண்டுமா தர்பார் படம் கதை எழுதும் போது நம்ம ஏறும் போதுதான் எந்த பார்ல வச்சிருந்தாரு தெரியல, தர்பார் டர்புர்னு போயிடுச்சு. இதுக்கப்புறம் மொட்டடிக்கு வந்தவர் தான் நம்ம மணி மாமா. செக்கச்சவந்த வானம்ட்டு ரொம்ப சொக்க வச்சிருப்பாரு தெரியுமா. அடுத்தது வந்து அவர் ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு பிளான் பண்ண படம் தான் வந்து பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் படம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து பாடு அந்த நாவல் வந்து படமா எடுக்கப்படும் எடுக்கப்படும்ட்டு அந்த ரசிகர்கள் வந்து பல பேர் அவ்வளவு காத்துக்கிட்டு இருப்பாங்க, பல பேர் ட்ரை பண்ணி தோத்துருப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்றோம்டா செய்யறோம்டா அப்படின்ட்டு மணி மாமா செஞ்சிருந்திருக்கோம். ஆயிலே வந்து அவுடேட் ஆயிட்டாரு, இவரை வச்சு படம் எடுக்கிறமே இவ்வளவு பேர் பட்ஜெட் போடுறமே ஒழுங்கா வருமா அப்படின்னு யோசிக்காம இவ்வளவு பெரிய படத்துக்கு உள்ள போட்டிருப்பாங்க. அந்த படத்துக்கு படம் புதுசா சாயந்திரம் வந்து உன்னை ஞாபகப்படுத்தி சிரிக்கிறேன்.
ஹைப்படமே ஹைப் இருந்தோம், பெருசா போகல. இதெல்லாம் என்ன பண்ணுவோம் ஹைப்பை கிரியேட் பண்றதுக்கு, நம்ம ஆடி எடுத்து வச்சிருப்போம் பழைய படங்கள் எல்லாம் ஓடி இருக்கும் இல்லையா, செகண்ட் படம் எடுத்து ஓட்டிக்கலான்ட்டு தான் தலையன் 2.0 பிளான் பண்ணா ஆயிடுச்சு. சரி இந்தியன் எடுப்போம்டா, நடா சூப்பர் ஸ்டார் போனாடா, நாங்க உலகம் வச்சு எடுப்போம்டா அப்படின்ட்டு இந்தியன் 2 பிளான் போட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா என்ன நிலைமை ஆச்சுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். என்னன்னா மன்னிச்சிரும்டா, படம் எடுத்தா ஒழுங்கா ஒரு நல்ல படம் எடுக்கணும். அதனால அது இந்தியன் 3 ஒரு ட்ரெய்லர் படம் எடுக்கிறீங்க, 3 மணி நேரம் ட்ரெய்லர் கேட்கல உங்களுக்கு செகண்ட் பார்ட் எடுத்து டேட்டா 3 எடுக்க எழுதுற. இப்ப என்ன செகண்ட் பார்ட் ஓடல, நக்கிட்டு போயிருச்சு. என்ன பண்ணிட்டீங்க தம்பி, தேர்ட் பார்ட்லாம் வேணாம்ப்பா, அது அப்படியே தியேட்டர்லாம் வேணாம்ப்பா, அது அப்படியே ஓடிட்டு விட்டுருப்பாடிட்டு நெட்ஃபிளிக்ஸ் படத்தை வித்துட்டாங்க டேரக்ட் ஓடிடி அடிட்டு. இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா லைகா ப்ரொடக்ஷன் ஃபாலோ ஆகிறதுக்கு மெயின் ரீசன் அவங்க வந்து நல்ல கதை, நல்ல ஸ்கிரீன் பிளே, கரண்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்றத வந்து சரியா பாக்குறதே இல்லை. இந்த டேரக்டரோட முன்னாடி படம் ஓடி இருக்கா, தூக்கி உள்ள போடு. இந்த ஆக்டர் டாப்ல இருக்காரா, தூக்கி உள்ள போடு. இந்த மியூசிக் டைரக்டர் டாப்ல இருக்காரா, அவரை தூக்கி உள்ள போடு அப்படின்ட்டு வெறும் குரு மெம்பர்ஸ் மட்டும் வச்சு பிளான் பண்ணி படம் பண்றாங்களே தவிர அதுக்கான ஸ்கிரிப்ட் என்ன எடுக்க போறாங்க அப்படின்றத இவங்க சரியா பிளான் பண்ணவே இல்லை. இந்த ஒரு காரணத்தினாலதான் இவங்க எடுத்த பல படங்கள் வந்து பிளாப் பண்ணது மெயின் காரணமே. அது உதாரணம் சந்திரமுகி படம் சொல்லலாம். சந்திரமுகி படம் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினலாக ஒரு படமாக யோசிக்கும் போது அதுவே ஒரு ரீமேக் படம், அதுக்கு மேலே சொல்றது பல கதையே கிடையாது. கதையே இல்லாத இடத்துல எனக்கு என்ன சொல்ல போறாங்க, அதை கதை யாரும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டு படம் பண்ணாங்களா தெரியல. தலைவன் சுட்ட கதையை சுட்டு வச்சுக்க போறாங்கன்னு கூட தெரியாம தேவையில்லாம வந்து படம் போட்டு நஷ்டமா இருப்பீங்க. இது கூட பரவாயில்லைங்க, சூப்பர் ஸ்டார் நம்ம எத்தனை படம் பிளாப் பண்ணாங்க தெரியுமா, 2.0 தர்பார் லால் சலாம் இப்ப வேட்டி 4 படம் ஆச்சா. ஹாலிவுட்ல எம்சியூ மாதிரி இந்த படத்துல மேலே வந்துருவாங்க, கம்பேக் வந்துருவாங்க, கம்பேக் கொடுத்துருவாங்கட்டு ஃபேன்ஸ் பல பேர் வெயிட் பண்ணிருக்கும் போது ஒவ்வொரு படமா வந்து விழுந்துருச்சு. இப்ப கடைசியா இருந்த படம் 2 படம் இருந்துச்சு, ஒன்னு வேட்டையா ஒன்னு விடா முயற்சி. வேட்டையும் பாத்தீங்க அப்படின்னா படம் என்ன ஆயிருக்கும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப கடைசியா இருக்கிறது விடாமுயற்சி மட்டும்தான், விடாமுயற்சி தான் படத்துக்கு பேர் வச்சாங்க தவிர அதை பாடுகிறதுக்கு முயற்சியே பண்ணல. இப்ப விடாமுயற்சியா தான் வருமா, அது வந்தாவது ப்ரொடக்ஷன் மேல கொண்டு வருமானது மிகப்பெரிய கேள்விதான் இருக்குது. ஐயா இதுக்கு மேல எக்கிப் வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னு போலீங்க. சோ இதுக்கு அப்புறம் விடாமுயற்சி மட்டும் இருக்குது, ஒரே வழி கடவுளே அப்படின்ட்டு பாரத போட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. லைக்கா ப்ரோ இவ்வளோ படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு ப்ரோ, இப்போ லாஸ் ஆகிருக்குமே ப்ரோ, இங்க எப்படி ப்ரோ கஷ்டப்பட்டு இது பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கே தான் சூட்சம் இருக்குது. அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரியே இவங்க ஒன்றும் வந்து கந்து வட்டி கடவாங்கலாம் படம் பண்ணல, இவங்க அங்கிட்ட வந்து எங்களோட பணம் இருக்குது, அந்த பணத்தை எப்படி செலவு செய்வது என்று தெரியவில்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து பணம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா சொல்லலாம் சிம் கார்டு கம்பெனியில் பல கோடிகள் வருமானம் வருகிறதா, அந்த கம்பேர் பண்ணா இந்த நஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் திரும்ப 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 நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு பணத்துக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் விடாமச்சு ஓடுமா, விடாமுயற்சிக்கு அப்புறமா தான் திரும்பி வருவாங்களா அப்படின்றதான் மிகப்பெரிய கேள்விகளே இருக்குது. இந்த வீடியோ வந்து நீங்க வந்து ஃபியூச்சர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போக, மஞ்சள் வேன் ஃபர்ஸ்ட் வருமா இல்ல விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் வருமா அப்படின்றத காலமாசம் கமெண்ட் பண்ணிட்டு போக. இன்னொன்னு பார்ட் 2 எவன் சொன்னாலும் தானா போய் தலையை குத்துறது, எவன் பார்ட் 2 சொன்னாலும் எடுப்பீங்களா என்னங்கடா இது, இவங்க எடுத்த பார்ட் படங்கள் எல்லாமே மொத்தம் லக்கின் போன படங்கள் தான். வா சோஷே தெரியுமா எடிட்டர் என்னையா, வா என்ன இந்தியன் 2 சந்திரமுகி 2 பொன்னியின் செல்வன் 2 கூட பாத்துருப்பீங்க, இன்னொரு 2 ஒண்ணு வருது பாஸ் கேட்டிருக்கு என்ன படையா, அதான் பாஸ் வேட்டையன் 2 இது வேட்டையன் 2 வா, யோ ஒண்ணே பாக்க முடியலையா, கவலைப்படாதீங்க பாஸ் மஞ்சள் 2 கிடக்கலாம், என் கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு பாஸ் கேட்டு அல்ல ஹீரோ யாரியா பாஸ் அதான் இருக்காரு நம்ம செல்லா கட்டி. ஓகே சோல்ஜர்ஸ் இது பிரச்சனை லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து இதுக்கப்புறம் மேலே எழுந்திருப்பாங்களா என்ன அப்படின்றத வந்து நீங்க நினைக்கிறத வந்து கரமசா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து என்ன சொல்றது, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, இந்த மாதிரி வேற எந்த கம்பெனியை பத்தி பேசலாம், சினிமா தான் டாபிக் பத்தி பேசலாம் நினைக்கிறேன்.